நலம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா கிருஷ்ண கோவிந்தாய. அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒரு பெண்ணுக்கு இருக்குது அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு பொருந்தக்கூடிய ஆணின் நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உத்திரட்டாதி வந்து 26வது நட்சத்திரம், 27 நட்சத்திரத்தில் 26வது நட்சத்திரம். காமதேனு அப்படிங்கிற பசுவை அதிபதியாக கொண்டது, பசுவை அதிபதியாக கொண்ட உத்திரட்டாதி அப்படிங்கிறது சனி பகவானின் நட்சத்திரம். இவங்களுக்கு வந்து வாழ்க்கை ஏறுமுகமாகவும் போகும் இறங்குமுகமாகவும் போகும் அப்படின்னு இரண்டு விதமான பரிணாமங்களை கொண்டதாக இருக்கிறது. இந்த உத்திரட்டாதி தொடை ரஜ்ஜு கொண்டது. உத்திரட்டாதிக்கு வந்து தூ யா சா ஸ்ரீ ஸ்ரீநிதி இந்த மாதிரி பெயர்கள் வைக்கலாம். மானுச கணம் வேம்பு தலைவிருச்சமாக உள்ளது, கோட்டான் அப்படிங்கிற பட்சியாக உள்ளது. இது காலபுருஷனுக்கு 12வது ராசி. இதில் வந்து மொத்தம் 27 நட்சத்திரத்தில் உத்திரட்டாதிக்கு பொருந்தும் நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது 21 நட்சத்திரம் பொருந்தும். அதில் உத்தம பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 11 நட்சத்திரங்கள், அதாவது 7, 8, 9. 9 பொருத்த இருக்கிறது ஒரே ஒரு நட்சத்திரம் திருவோணம். கேட்டை உத்திர 2வது, 3வது, 4வது உத்திராடம், அதாவது மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 அவிட்டம் 1, 2 சதயம், இதெல்லாம் 8 பொருத்தம். கேட்ட மகர ராசி உத்திராடம் அவிட்டம் சதயம். அப்புறம் புனர்பூசம் 4வது பாதம் கடகராசி, ஆயில்யம் அஸ்தம், விசாகம் 4 விருச்சிக ராசி, 3 நட்சத்திரம் உத்திராடம் 1வது பாதம் அவிட்டம் 3, 4 கும்பராசி, பூரட்டாதி 1, 2, 3 பூரட்டாதி 4 ரேவதி, இதெல்லாம் வந்து 7 பொருத்தம். அதாவது உத்திரட்டாதிக்கு 11 நட்சத்திரங்கள் வந்து உத்தம பொருத்தம். அதில் வந்து புனர்பூசம் 4வது பாதம் மட்டும், விசாகம் 4வது பாதம், இந்த ரெண்டும் வந்து ஒரே ஒரு பாதம் மட்டும்தான் அந்த நட்சத்திரத்தில் பொருந்தும். அது இந்த 11 நான் சேர்க்கலை. அப்புறம் மத்திம பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 10 நட்சத்திரம். அதில் வந்து திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதம், மகம், உத்திரம், சித்திரை 1, 2 பாதம், சுவாதி, அஸ்வினி, கிருத்திகை 1, ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2, 3, 4 பாதமுமே, சித்திரம் 3, 4, விசாகம் 1, 2, 3, இதெல்லாம் 5 பொருத்தம் 6 பொருத்தம் இருக்கிறது. அதை நம்ம வந்து பண்ண முடியாது. நம்ம உத்தம பொருத்தத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், வேறு வழியே இல்லை. இப்போ ராகுக்கேது செவ்வாய் இருக்குது ஒரு ஜாதகத்தில், இன்னொரு ஜாதகத்தில் ராகுக்கேது செவ்வாய் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, சரி ஒரு ஒரு வயது வந்து ஒரு 28, 29, 30 தாண்டிருச்சு அப்படின்னா 5-6 பொருத்தங்களுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அப்பவும் நம்ம 10 பொருத்தம் பார்ப்போம், 8 பொருத்தம் பார்ப்போம் அப்படின்னு உட்காந்துருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு வந்து பொருத்தம்னா என்னன்னே தெரியல, மகேந்திர பொருத்தம் இல்லையா, ஐயோ மகேந்திர பொருத்தம் இல்லையா, ஐயோ அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஜோதிடர் தான் பார்க்கணும். நெட்லெலாம் நீங்கள் பார்க்குறது வந்து அது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற ஆப்பு, அதை நெட்டில் பார்த்து நீங்கள் முடிவு பண்ணவே முடியாது. அதில் ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ பொருந்தாத நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏக நட்சத்திரம் அப்படிங்கிற உத்திரட்டாதி. இப்போ ஒரு சில நெட்டில் அதில் எல்லாம் உத்திரட்டாதிக்கு ஏக நட்சத்திரம் பொருந்தும்னு போட்டிருப்பாங்க. ஏக நட்சத்திரம் பொருந்தும், திசா புத்திகள் பொருந்தாது. திசா சந்திப்பு வரும், ரெண்டு பேருக்கும் ஒரே இதில் சனிதசம் வரும். இப்போ பரணி பூசம் பூரம் அனுசம் போராடம், பரணி பூசம் போராடம் அனுசம், இந்த 6 நட்சத்திரம் பொருந்தாது. அதனால் நெட்டில் நீங்களே பார்த்து, இப்போ ஜோதிடருக்கு ஒரு 50 ரூபா கொடுக்கணும், 100 ரூபா கொடுக்கணும், 200 ரூபா கொடுக்கணும், அது நம்ம பணத்தை நம்ம மிச்சப்படுவோமே அப்படின்னு சொல்லி நாம்ளே பார்க்குறது, அந்த மாதிரி பார்க்குறது சரி. அந்த மாதிரி பார்த்து திருமணங்களும் முடிவு பண்ண முடியாது. அது வந்து ஏகப்பட்ட குழப்பங்களை உங்களுக்கு உருவாக்கும். நீங்கள் அதில் நாட் ஓகே சொல்லியிருப்பீங்க, ஜோதிடர் வந்தால் ஓகே சொல்லுவாங்க, எங்கள்கிட்ட நாட் ஓகே ஆகும், அங்கே நெட்டில் பார்த்தா ஓகே ஆகும். இந்த மாதிரி தேவையாக, அதாவது எங்கேயோ வேலியில் போகிற ஓனால் தலையில் பிடிச்சி வைக்கிற மாதிரி ஜோதிடத்தை தெரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சிக்கிறது. அப்புறம் வந்து நான் ஒரு நெட்டில் 4 புக்கு படிச்சுட்டு
நான் ஜோதிடர், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி பலர்கிட்ட இலவச ஆலோசனை வழங்குறது, அதெல்லாம் தேவையில்லாத வேலை. நமக்கு என்ன வேலை தெரியுமோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்தா பிள்ளைகளுக்கு கல்யாணம் கரெக்டாக முடியும், சுகமான வாழ்க்கையை அனைவருக்கும் கிடைக்கும், அவங்கவுங்க தொழில் அவங்கவுங்க செஞ்சால் அவங்கவுங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.